சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய தலைமுடி கருப்பாக இருப்பதற்கு நீங்கள் இதனை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும் தலையில். ஆனால் இந்த இப்போ நம்ம சொல்ல போகிற ரெமெடி வந்து அனைவருக்கும் இது ஏற்றதாக இருக்கும். கோல்டு தலையில் இருக்குது, எனக்கு சளி தொல்லைகள் இருக்குது அப்படின்னு எதுவாக இருப்பினும் நீங்கள் இதனை செய்வதனால் உங்களுக்கு மிகவும் அருமையாக வேலை செய்யும், முடி வளர ஆரம்பிக்கும், முடி கருப்பாக இருக்கும். இதனை செய்து கொள்ளுங்கள். இப்போ முடி கருப்பாக இருக்கணும் அப்படின்னா அபரிப்பொடி அப்படிங்கிறத நம்ம கலந்து தலைக்கு தேய்க்கிறதுனால முடி கருப்பாகிவிடும் என்பது அனைவரும் தெரிந்த விஷயமாகிவிட்டது. அதனையும் நீங்கள் வாரம் இருமுறை செய்து கொள்ளலாம். இப்போ நம்ம சொல்ல போகிறது வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ரெண்டு உருளைக்கிழங்கு, நல்லா பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா சின்ன துருவல்ல வச்சு துருவி எடுத்துருங்க. துருவி எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய சாறு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி ரெண்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம், உங்கள் தலைக்கு ஏற்றாறு போல் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இந்த உருளைக்கிழங்கு, வெங்காயம் இது ரெண்டையும் நல்லா பிழிந்து சாறு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த வெங்காய சாறு உருளைக்கிழங்கு சாறில் நன்கு பொடி செய்த கருவேப்பிலை பொடி, அந்த கருவேப்பிலை பொடி வந்து பசுமையாக ஆனால் காய்ந்ததாக இருக்க வேண்டும். எந்த பொடியும், அதாவது எந்த பொடியை நீங்கள் பயன்படுத்தினாலும் அந்த கலர் மாறினா உங்களுக்கு அது பலன் கொடுக்காது. அதனால் அந்த நீங்கள் கடையில் வாங்கினா கூட அந்த க்ரீன் இருந்தால் நீங்கள் அந்த பொடியை வாங்குங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை வாங்காதீங்க. அப்படி அல்லது நீங்கள் வீட்டிலே கருவேப்பிலை பொடி நீங்கள் செய்து வைத்துக்கொள்ளலாம். வீட்டில் நீங்கள் கிரைண்ட் பண்ணால் கூட அந்த கருவேப்பிலையை நன்றாக ஜலித்து வைத்து கொள்ளுங்கள். ஜலித்தீர்கள் என்றால் மிகவும் மிருதுவான ஒரு கருவேப்பிலை பொடி உங்களுக்கு கிடைக்கும். அதனை இந்த சாறு இருக்கு இல்லையா, அதில் நன்றாக கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது நல்ல கருப்பு கலரில் வந்துடும். நீங்கள் அதை பார்க்குறதுக்கே அது பிளாக் ஆகி வந்துடும். அதை எடுத்து உங்கள் தலை முழுவதும் அப்ளை செய்து கொள்ளுங்கள். நன்றாக மயிர்கால்களில் நன்றாக தேய்த்து கொள்ளுங்கள். தேய்த்து அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் அல்லது 45 நிமிடம் நீங்கள் தலையை நன்றாக அலசி அடுத்ததாக ஷாம்பு போடாதீங்க, சீயக்காய் போடுங்க. இப்போ சீயக்காய்கள் கூட கக்கு பேக்கெட்டில் கிடைக்குது, அதை கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். அதை வாங்கி நன்றாக உங்கள் தலையை அலசிட்டு நல்லா துவட்டி காய வைத்து அதுக்கப்புறமா உங்கள் தலையை சிக்கெடுத்து பாருங்கள். மிகவும் அருமையாக இது வேலை செய்யும். உங்களுக்கு நாள்பட நாள்பட இதனை நீங்கள் செய்து கொண்டே வரும் பொழுது முடி கருப்பாகிவிடும், முடி நீண்டு வளரும், உங்கள் தலையில் உள்ள நீர்கள் கூட வெளியேறும். ஏன்னா அந்த வெங்காய சாறு அதில் இருக்குது. உருளைக்கிழங்கு என்ன செய்யும் அப்படின்னா முடியை கருப்பாக்கும் சக்தி அந்த உருளைக்கிழங்கிற்கு உண்டு. அதனால் நீங்கள் இதனை செய்யலாம். இந்த உருளைக்கிழங்கும் வெங்காய சாறும் சேர்ந்தது நீங்கள் முகத்தில் கூட போடலாம். நன்றாக முகம் பொலிவு வரும். ஏற்கனவே நம்ம வெங்காய சாறு பற்றி சொல்லியிருக்கோம், முகம் நன்றாக பொலிவாக இருக்கும் அப்படின்னு. அப்போ இந்த மூன்றும் கலந்து கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலை பொடி நீங்கள் எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிற விதத்தையும் நாம் சொல்லியிருக்கோம். நல்லா ஜலிச்சுக்கோங்க. அல்லது அது நம்ம தலையில் போடும்போது ஒரு மாதிரியாக இருக்கும், நம்ம தலையை அலசும் போதும் நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்படி செஞ்சுக்கோங்க. கருவேப்பிலை பொடியில் தான் நீங்கள் இந்த ரெண்டு சாறையும் கலந்து உங்கள் தலையில் போடணும். மிக மிக அருமையாக வேலை செய்யக்கூடிய இந்த முடி வளர்ச்சி தன்மையை உருவாக்கக்கூடிய இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள். மிகவும் அருமையாக இருக்கும். நிறைய பேர் நீங்கள் கேட்குறது முடி கருப்பாகவும் இருக்கணும், நல்லா வளரணும் அப்படின்னு. அதற்காக தான் இது. இன்னும் நீங்கள் உட்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், அதாவது நீங்கள் உடம்புக்குள் கொடுக்கணும் உங்கள் முடி நன்றாக கருப்பாக இருப்பதற்கு. நீங்கள் என்ன குடிக்கணும் அப்படின்னு கேட்டால், இரவில் வேக போட்டுருங்க கருவேப்பிலையை, நல்லா அலசி கொஞ்சம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை இரவு நன்றாக கழுவி அதை வேக போட்டுருங்க. ரெண்டு டம்ளர், அது 1.5 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்ட காய்ச்சி மறுநாள் காலையில் வடிகட்டி அதை குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை குறையும், முடி கருப்பாக வளரும், கண் நன்றாக தெரியும். இதனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இதையும் செஞ்சுட்டு இதையும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.